எங்கும் கிடைக்காத தள்ளுபடி விற்பனையில் ஆடைகள் வாங்க தீநகரில் உள்ள வேலம்மன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க. வந்திருக்கிற பத்திரிகை தொலைக்காட்சி இணையதள நண்பர்கள், கேமராமேன், ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் அண்ட் நன்றிகள். நான் நம்ம டான் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு நல்ல நிகழ்வு ஒன்று பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. எல்லாருக்கும் பிடித்த மனிதர் அவர், இங்கே நமக்குள்ளே இருக்கிற ஒருத்தர் தான். 32 ஆண்டுகள் ஒரே நிறுவனத்தில் பணிபுரிஞ்சு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த வேலையை செஞ்சிட்ருக்கிறாரு. அவருடைய தோற்றம், அவருடைய குடுமி, தாடி, அது பார்க்கும்பொழுதெல்லாம் ஃபஸ்ட்டு நான் பயந்திருக்கேன். ஆனால் ரொம்ப மென்மையான ஒருத்தராக எனக்கு தெரிஞ்சிருக்காரு எப்போவுமே. தேவராஜ் அண்ணன், ப்ளீஸ் நீங்கள் ஸ்டேஜுக்கு வாங்க. இல்லை, நான் முக்கியமாக ஒரு 32 ஆண்டுகள் இதை கம்ப்ளீட் பண்ணுறது, எல்லாருக்கும் ஒரு மைல் ஸ்டோன் இருக்கும், 10 இயர்ஸ், 20 இயர்ஸ், 30 இயர்ஸ்ன்றது. இது இந்த பூங்கொத்து இந்த மேடையில் இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆட்களுக்கு முன்னாடி கொடுத்ததுக்கு அது மட்டும் காரணம் கிடையாது. அவரை நான் வாட்ஸ்அப்பில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். டெய்லியும் அன்றாடம் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி அதை ஸ்டேட்டஸாக வைப்பார். அதாவது இது வந்து வேர்ல்டு டோனர்ஸ் டே, அந்த மாதிரி விஷயங்கள். அது இல்லாமல் நிறையா செலிப்ரிட்டிஸோட பர்த்டே, அவங்களுடைய திருமண நாள், இதெல்லாம் வைப்பார். ஆனால் இதை தாண்டி எனக்கு ரொம்ப பிடித்த, என்னை ஈர்த்த, என்னை பாதித்த விஷயம்னே சொல்லலாம், நிறையா பேரோட நினைவு நாளுக்கு அன்னைக்கு ஸ்டேட்டஸ் வைப்பார். அவங்க இப்போ இந்த உலகத்தில் இல்லை, ஆனால் இவர் மறக்கலை அவங்க யாரையுமே. டெய்லி டெய்லி அப்படி ஒரு சிலரோட நினைவு, இது 7வது நினைவு நாள், 10வது நினைவு நாள், 15வது நினைவு நாள்னு நினைவு கூர்றது வந்து ஒரு மகத்தான சாதனை. அது எனக்கு எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காகவும் இருந்துச்சுன்னு. ஸோ அதுக்காக தான் முதல்ல இந்த பூங்கொத்துனேன். அது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் வந்து அவங்க பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா, யார் பார்ப்பாங்க அதை பற்றி யோசிக்கிறது இல்லை. நிறைய டைம் காமெடியான ஸ்டேட்டஸ் இல்லாமல் வைப்பார், அதெல்லாம் அப்பப்போ படிக்கிறது உண்டு. ஸோ உங்கள் எல்லா சார்பாகவும் இந்த இடத்துல அவருக்கு இந்த பூங்கத்தை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டோம். அதுக்காக தான் இந்த நேரத்தை எடுத்துக்கிட்டோம். நன்றி, அது அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த எல்லாருக்கும். இப்போ டான், நேற்று டீமை பற்றி எல்லாமே சொல்லிட்டோம். அண்ட் இங்கே உங்கள் முன்னாடி சொல்லணும்னு நினைக்கிறது, இது இது நம்மளோட கதை. நாம் சில நேரங்களில் மறந்த சில உணர்வுகளை, நம்ம நினைக்க தவறின சில உணர்வுகளை இதில் பதிவு பண்ணணும்னு நினச்சிருக்கோம். இல்லை வெளிப்படுத்த முடியாத சில உணர்வுகளையும் இதில் பதிவு பண்ணணும்னு நினச்சிருக்கோம். என்டர்டெயின்மெண்ட் அது நிறைய இருக்குது. எமோஷன் இதுக்குள்ள, அதுதான் எங்களை எல்லாம் இந்த படம் பண்ண வச்சதுக்கான காரணம். எங்கள் மனசை தொட்ட, எங்களை பாதித்த அந்த எமோஷன், அந்த உணர்வு உங்களுக்கும் ஏற்படும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த டான் ஒரு சிபி சொன்ன மாதிரி ஒருத்தனோட ஜேர்னி. ஒருத்தன் அவனுடைய சின்ன வயசுலேருந்து அவன் லைஃப்பை திரும்பி பார்த்தான்னா அதுக்குள்ளே என்னெல்லாம் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான். அவங்களுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து அவனுடைய லைஃப் ஜேர்னியை ஃபுல்லாக அவங்கள்ட்ட ஷேர் பண்ண எப்படி இருக்குமோ அப்படியானது தான். இது மிக புதுமையான, யாரும் இது வரைக்கும் சொல்லாத அப்படிப்பட்ட கதையெல்லாம் கிடையாது. நான் சொன்னதான் சில எமோஷன்ஸ், அந்த அதை எப்படி சொல்லியிருக்கோம் அப்படின்றது, சில ஒரு 1-2 சீன்ஸ் எங்களுக்கு இதில் ரொம்ப புதுசாக இருந்தது, இது வரைக்கும் நம்ம சினிமாவில் சொல்லலை அப்படின்றது. மற்றபடி நாம் எல்லாம் அன்றாடம் பழக்கப்படுற, நம்ம வாழ்க்கையில் கடந்து வந்த, நம்ம மிஸ் பண்ணுற சில உறவுகள், நம்ம நண்பர்களாக இருக்கலாம். ஸோ அதெல்லாம் பேசுகிற படமாக தான் இந்த டான் இருக்கு. டான் டைட்டில் இவ்வளோ பவர்ஃபுல்லான டைட்டில் இந்த மாதிரியான படத்துக்கு அப்படின்லாம் கேள்வி வந்துச்சு. நானும் சிபிட்ட கேட்டது தான் அது. காலேஜில் தன்னை டான் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தன், அவனை அப்படி தான் கூப்பிடுவாங்க காலேஜில். ஏன் அப்படின்றதெல்லாம் ரீசன் சொல்லியிருக்கோம். அவன் லைஃப்பில் எந்த மொமெண்ட்டை உண்மையாகவே தான் ஒரு டானாக ஃபீல் பண்ணாங்கிறத தான் படம். ஸோ அது அப்படி தான் வந்து முடியுது. டான்ங்கிறவன் வந்து ஒரு ஒரு பெரிய கேங்ஸ்டராக இருக்கணும், ஒரு பெரிய டீம் இருக்கணும், அப்படி இருக்கவங்க தான் டான் அப்படின்னு தாண்டி. ரியல் லைஃப்பில் நமக்குள்ளேயே, நம்ம பக்கத்துலேயே நிறையா டான் இருப்பாங்க, அவங்கவுங்க துறையில், அவங்க வேலையில். அப்படி அடையாளப்படுத்துறது தான் இந்த டான். அதனால தான் அதை ரொம்ப கலர்ஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த டான் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மே 13ஆம் தேதி தேட்டரில் வந்து பாருங்கள். எஸ்பெஷலி நம்மளுடைய தமிழ் ஆடியன்ஸ், சினிமா ஆடியன்ஸ் எல்லாருக்கும் பெரிய நன்றி. இந்த கோவிடுக்கு அப்புறம் வர்ற படங்களுக்கு தேட்டருக்கு வந்து படத்தை பார்த்து பெரிய வரவேற்பு கொடுத்துட்ருக்கிறதுக்கு, இப்போ வரவேற்பு கிடைச்ச எல்லா படங்கள் அந்த வரிசையில் இந்த டானம் இணையிறோன்ற நம்பிக்கையோடு நான் விடைபெறேன். மீண்டும் பத்திரிகை தொலைக்காட்சி இணையத்தில் நண்பர்கள் வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி. மே 13ஆம் தேதி ஸ்க்ரீனில் சந்திப்போம். உங்களுடைய ரிவ்யூஸ்க்காக காத்துட்ருக்கோம். டெஃபினட்டாக நல்ல ரிவ்யூஸ் வரும்பொழுது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் அதுக்குள்ளே ஏதாவது சஜஷன் சொன்னீங்கன்னா டெஃபினட்டாக அது எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கு. நான் முதல் படம் பண்ணியிருக்கிறாரு சிபி, அந்த ரிவ்யூஸ் அவர் இன்னும் ஒரு பெட்டரான இயக்குனராக மாற்றிக்கிறதுக்கு கண்டிப்பாக பயன்படும்ன்ற நம்பிக்கையும் இருக்குது. ஸோ நான் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்றது எதிர்பார்த்தும் காத்துட்ருக்கேன். மக்கள் என்ன நினைக்க போகிறாங்க படத்தை பற்றின்னு தெரிஞ்சிக்கவும் காத்துட்ருக்கேன். மே 13ஆம் தேதி ஸ்க்ரீனில் சந்திக்கலாம். நன்றி.